CNPL கிரிக்கெட் போட்டியின் தொடக்க லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டம் நத்தத்தில் வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகிறது. 4வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் ஜூலை 19ஆம் தேதி திண்டுக்கல்லில் உள்ள நத்தத்தில் தொடங்குகிறது. இதில் நடப்பு சாம்பியன் மதுரை பாந்தர்ஸ், சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், தூத்துக்குடி பேட்ரியாட்ஸ், கோவை கிங்ஸ், திருச்சி வாரியர்ஸ், காஞ்சி வீரன்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், காரைக்குடி காலை ஆகிய 8 அணிகள் கலந்து கொள்கின்றன. இதில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். தினசரி ஆட்டம் 7:15 தொடங்கி மின்னொளியில் நடைபெறும். 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறும் நாட்களில் முதல் ஆட்டம் பிற்பகல் 3:15 ஆரம்பமாகும். இந்த போட்டிக்கான அட்டவணை நேற்று வெளியிடப்பட்டது. இதன்படி நத்தத்தில் வருகிற 19ஆம் தேதி நடைபெறும் தொடக்க லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி திண்டுக்கல் டிராகன்ஸை எதிர்கொள்கிறது. நடப்பு சாம்பியன் மதுரை பாந்தர்ஸ் அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் 20ஆம் தேதி முன்னாள் சாம்பியனான தூத்துக்குடி பேட்ரியாட்ஸை சந்திக்கிறது. இந்த போட்டியில் நத்தம், நெல்லையில் தலா 15 ஆட்டங்களும், சென்னையில் இறுதி போட்டி உட்பட 2 ஆட்டங்களும் அரங்கேறுகிறது. இறுதி போட்டி சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் August 18ஆம் தேதி நடைபெறுகிறது. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி தனது எஞ்சிய லீக் ஆட்டங்களில் திருச்சி வாரியர்ஸ் அணியை July 23ஆம் தேதியும், காரைக்குடி காலை அணியை July 27ஆம் தேதியும், மதுரை பாந்தர்ஸ் அணியை July 31ஆம் தேதியும், கோவை கிங்ஸ் அணியை August 4ஆம் தேதியும், காஞ்சி வீரன்ஸ் அணியை August 8ஆம் தேதியும், தூத்துக்குடி பேட்ரியாட்ஸ் அணியை August 11ஆம் தேதி ஆகிய அணிகளை எதிர்கொள்கிறது. நமது நெல்லையில் நடைபெற உள்ள 4வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நெல்லை அருகே தாழையத்தில் உள்ள இந்தியா சிமெண்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற உள்ளது. TNPL கிரிக்கெட் போட்டி நெல்லையில் எப்போது நடைபெறும் என கிரிக்கெட் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற தகவல்களை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது பரணி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.